ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு அவல் புட்டு தான் செய்ய போகிறோம். அதோடு இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு அவல் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த சிவப்பு அவலை நல்லா வறுத்து எடுத்துருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இன்றைக்கி எடுத்துருக்க திக்கான அவல்ன்றதுனால இதை நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன். இதுவே நீங்கள் மெலிஸ் அவலாக எடுத்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து, விட்டமின் பி, கால்சியம், ஜிங்க், இரும்புச்சத்து, மேக்னீஷ், மெக்னீஷியம்ன்ற இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதை நீங்கள் வாரத்தில் மூணு தரம் இந்த சிவப்பு அவலை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிக்குது. அதோடு இல்லாமல் உடம்புக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தருது இந்த சிவப்பு அவல். குழந்தையோட வளர்ச்சிக்கும் அதோடு இல்லாமல் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த சிவப்பு அவல் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபடிச்சு நான் 5 நிமிஷம் கிட்டே இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஆற விட்டு மிக்சர் ஜாரில் இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துடலாம். இது எவ்வளோதான் நீங்கள் பொடி பண்ணி எடுத்தாலுமே அந்த ரவை பதத்துக்கு தான் இருக்கும். பொதுவாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலில் டிஃபனோ நைட்டு டின்னர் சாப்பிட்டாலுமே உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். அவங்க வந்து இந்த சிவப்பு அவல் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பசியோட தன்மை வந்து குறையும். அதோடு இல்லாமல் இந்த சுகர் பேஷண்ட்க்கு வந்து இந்த சிவப்பு அவல் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக நான் வந்து உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதோடு இல்லாமல் இந்த சிவப்பரிசியில் அடுத்த என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை அதிகரிக்க செய்யுது. அதோடு இல்லாமல் சிவப்பு அவல் வந்து புற்றுநோய் உண்டாக்கும் அமிலங்களை வந்து குடலுக்குள்ளே வந்து செல்ல விடாமல் இது தடுக்குது. அதே மாதிரி இல்லாமல் இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சிவப்பு அவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்பூன் எடுத்து நான் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு தண்ணி அதிகமானால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரொம்பலாம் அதிகமாகாது. உடனே அதை அப்சர்வ் பண்ணிவிடுவோம். ஏன்னா சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா மேலே வரைக்கும் எலும்பி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், அந்த ஈரசத்தே இருக்காது. இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்கும். நான் அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். இது மேலே ஒரு துணி, ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சிவப்பு அவல். இதை இதில் அப்படியே மேலாப்பில் உதிரி உதிரியாக இது பண்ணி விடுங்க, அழுத்தம் கொடுக்க வேண்டாம். அதோடு இல்லாமல் இந்த சிவப்பு அவல் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், இதய கோளாறு, ரத்த அழுத்தம் என பல விதமான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுது. அதோடு இல்லாமல் இது உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சிவப்பு அவல். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். உங்களுக்கு கையில் எடுத்து பார்க்குறப்பே தெரியும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இதாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான இது. இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன். இது கூட இந்த முந்திரி பருப்பு இதையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுடலாம். இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, அதுக்காக தான். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சிவப்பு அவல் வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, இதோட இந்த முந்திரியும் நெய்யும் ஆட் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கும் பற்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாலில் வந்து எந்த பாலுமே கால்சியம் கிடையாது, முக்கால்வாசி பேர் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது மாதிரி
நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் சக்கரை ஆட் பண்ணிடுறேன். இதில் நான் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சக்கரை வேணான்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் இது கூட ஆட் பண்ணலாம். அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இவ்வளோ சத்துக்கள் இருக்கிற இந்த சிவப்பவல் புட்டை வாரத்தில் ஒரு மூணு தரம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு சிவப்பு அவல் புட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.